மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட புத்தகத்தின் பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கடிதம் எழுதுறத பத்தி பாக்குறோம். அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது இளம் விஞ்ஞானிக்கான பட்டம் என்ற நண்பனை பாராட்டி கடிதம் எழுதி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். இது எப்படி எழுதலாம்னா நமக்கு நிறைய தோணலாம், ஆனா சில வழிமுறைகள் இருக்கு அதுக்குன்னு எழுதுறதுக்கு. அதை நம்ம பார்க்கலாம். இங்க முதல்ல நம்ம இந்த இடத்துல தேதி போட்டுக்கணும். தேதி வந்து நமக்கு என்ன தேதி சொல்ற எழுத சொல்றாங்களோ தேர்வுல அதை தான் எழுதணும். ஊர் பெயர் வந்து நீங்க கேட்டா போடலாம் அல்லது போடாமல் இருக்கலாம். அல்லது இந்த இடத்துல அன்பு நண்பா அப்படின்றது இதுல வந்து இதுல பெண் குழந்தைகள் அதாவது கேர்ள்ஸ் என்ன பண்ணீங்கன்னா அன்பு தோழிக்கு அப்படின்னு மாத்திக்கோங்க. எழுதுறோம், நான் இங்கு நலமாக உள்ளேன், அங்கு நீயும் உனது பெற்றோரும் இறைவனின் அருளால் பூரண சுகத்துடன் வாட நான் பிரார்த்திக்கிறேன். இதுதான் கடிதம் எழுதுமுறை. எப்பொழுதுமே முதல்ல எழுதும்போது ஒரு நலம் விசாரித்தல் அப்படிங்கறது கட்டாயம் இருக்கணும். அதுக்கடுத்துதான் மேட்டுக்கு வரணும். அது பாடி ஆஃப் த லெட்டர் அப்படின்னு சொல்றது. இதுல வந்து நண்பா, நீ மாநில அளவில் நடைபெற்ற இளம் விஞ்ஞானி போட்டியில் முதலிடம் பெற்று நீ பயின்று வரும் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளாய் என்பதனை நாளிதழில் செய்தியாக பார்த்தபோது நான் மிகவும் மகிழ்வித்தேன். இது என்ன அப்படின்னா, நம்ம புத்தகத்துல பின்னாடி கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து மடல் தான் எழுதுறோம். மடல் எழுதுறோம் போது கடிதம் எழுதுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தள்ளி இருக்கிறோம், அதனால நம்ம எழுதுறோம். இன்னைக்கு எல்லாருக்குமே போன் இருக்கிறதுனால கடகடன் எல்லாமே சொல்லிடுவோம். ஆனால் வந்து கடிதம் எழுதுதா என்பது நமக்கு ஒரு பொக்கிஷமானது. ஏன்னா இன்னைக்கு பேசிட்டு விட்டலாம் நம்ம, ஆனா கடிதம் எழுதுனா 10 வருஷம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது நமக்கு அது நினைவலைகள் வரும். அதுதான் கடிதத்தின் மகிமை. சரி, நம்ம நாளிதழ் அப்படிங்கிறது என்னன்னா டெய்லி நியூஸ் பேப்பர், அதுதான் நாளிதழ் அப்படிங்கிறது. இப்ப அடுத்து என்ன, அடுத்து என்ன, நண்பா நீ பெற்ற இவ்வெற்றி உனக்கு மட்டுமன்று, உனக்குரியது மட்டுமன்று, உண்மையில் நம்பிக்கை வைத்த உனது பெற்றோர்கள், உனது தோழர்கள், உன்னை பயிற்றுவித்த ஆசிரிய பெருமக்கள், உன்னை தேர்ந்தெடுத்த பள்ளி ஆகிய அனைவரின் வெற்றி ஆகும். ஏன்னா இந்த வெற்றிங்கிறது ஒரு மாணவன் மட்டும் செய்ய முடியாது, எல்லாரும் என்ன சொல்றது, இஸ் அ கலெக்டிவ் எஃபர்ட் அப்படிங்கறதுனால அதை என்ன சொல்லணும். இவ்வெற்றியை பெற நீ எவ்வளவு கடுமையாக முயற்சி செய்திருப்பாய் என்று என்பது உன்னுடைய விடாமுயற்சியின் வெற்றி கனியாகவே நான் பார்க்கிறேன். அப்ப வந்து வெற்றி அப்படிங்கறது என்ன அப்படின்னா விடாமுயற்சியினுடைய முடிவு தான் வெற்றி. நீ வெற்ற இவ்வெற்றியை முதல் படியாக கொண்டு மென்மேலும் வெற்றி பெற்று நமது பாரதத்தின் முன்னாள் முதன்மை குடிமகன் காலம் சென்ற மாண்புமிகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களைப் போல அணு விஞ்ஞானியாக வெற்றி பெற நான் உளமாறு வாழ்த்துகிறேன். நீ பெற்ற வெற்றியில் நானும் பெருமை அடைகிறேன். மென்மேலும் வெற்றிகள் பெற உனக்கு எனது வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி இப்படிக்கு உனது அருமை நண்பன் அல்லது தோழி அப்படின்னு சொல்லி பேர் எழுதுறதுல அந்த பெருக்கல் அடையாளம் போட்டுக்கோங்க. நன்றி.